நண்பர்களுக்கு வணக்கம். நீ சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த செண்பகாதேவி ஹோட்டலில் தான் நம்ம படுக்க போகிறோம். அங்கே தான் படுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் நம்ம படுக்கிற இடம். ஸோ வாங்க, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான அனுபவம், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போகணும், இதுவும் இதையும் கடந்து நம்ம போவோம். நன்றி. நம்ம படுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே தான் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளை படுக்க சொல்லிட்டாங்க. ஸோ இது அவங்களோட வண்டி, இது நம்மளோட படுக்கை, நம்ம சார்ஜ் பேங்கு, மொபைல் சார்ஜ். மலையில் கொஞ்சம் செல்லு நனைஞ்சிருச்சு. ஸோ வித்தியாசமாக இன்றைக்கி ஒரு இடத்துல படுத்துருக்கோம். தண்ணியும் தந்துட்டாங்க குடிக்கிறதுக்கு, நம்மளுக்கு தேவையானது தந்துட்டாங்க. ஸோ ரொம்ப டயர்டு. மணி என்ன மணி? 11:30 ஆயிடுச்சு. 12 மணி ஆயிரும் சொன்னாங்க, 1 மணி ஆயிடுச்சு. சரி, இந்த பக்கம் ஒரு டேபிள், சாப்பிட்ற டேபிள், அப்புறம் வந்து இந்த பக்கம் ஒரு சாப்பிட்ற டேபிள், பக்கத்தில் பைக்கு, பைக்குக்கு பக்கத்தில் நம்ம பைக்கு சாஞ்சிச்சுன்னா நம்ம கதை முடியுது. சாயாது சாயாது. ரைட்டு, அது ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க காலையில் எத்தனை மணிக்கு எந்திப்பான்னு பார்த்துக்கிறங்க, நம்மளுக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் இருக்குன்னு. ஸோ ரொம்ப 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 நன்றி அந்த ஓனருக்கு, நம்மளுக்கு படுக்கிற இடம் கொடுத்துருக்கு. நம்ம காலையில் கிளம்பி போவோம். ரைட்டு, கைப்புள்ள தூங்கிறா, அது மாதிரி தூங்க போகிறேன். டாட்டா, பாய் பாய். சரி, நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். இன்றைக்கி கிடைச்ச அனுபவம் வித்தியாசமான அனுபவம். ஹோட்டல் கடையில் படுத்து கிடக்கும். நாளைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் நம்ம சந்திப்போம் நிச்சயமாக. பார்த்துக்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இவர்ஸ் எல்லாருக்குமே வந்து இனிய இரவு வணக்கம். டாட்டா, பாய் பாய்.